சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 99 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ். குறிஞ்சி கடவுளாம் சிவக்குமரன் திருக்குமரனின் பழனிமலை கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டுகொண்டிருக்கிறோம். முதுமுனைவர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் இப்பொழுது அரோகரா என்ற சொல்லுக்கான விளக்கத்தை தருவார். தண்டமிசேர் பழனிக்குள் தங்கிய பெருமாளாகிய பால தண்டாயுதபாணிக்கு தன் தணிந்த தமிழ் மந்திர நீர் ஆட்டிக்கொண்ட இந்த வேளையிலே பக்தர்களெல்லாம் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் என்று நிலையிலே மெய்மறந்து அந்த மகுடத்தை விண்ணதிர முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரோகரா என்று அதனுடைய விளக்கத்தை தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த அரோகரா என்பதை வந்து முருகனுக்கு சொல்வது போல நம்முடைய சிவபெருமானுக்கும் அரோகரா என்று எடுத்து சொல்வதை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்று, சிவபெருமான் வேறல்ல, முருகன் வேறல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈசனே தனது ஆடலால் மதலையாயினன் காண் என்று சொல்லுகிறார்கள். இந்த பழனி திருப்புகள் ஒரு முக்கியமான செய்தியும் இப்போ சொல்லிடலாம். அருணிநாத பெருமான் பாடிய பாடல்கள் பல இருந்தாலும் பழனிக்கு அவர் பாடிய பாடல்கள் தான் மிக அதிகமான பாடல்கள். 96 பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார்கள். அவர் பிறந்த அல்லது அவதரித்த தலமான அருணை திருவண்ணைக்கு கூட, அதாவது திருவண்ணாமலைக்கு கூட அவர் 77 பாடல் தான் பாடினார். அப்படின்னா எந்த அளவுக்கு பழனி ஆண்டவர் அவர் மனதிலே பதிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அதிலேயே சொல்லுகிறார், பழனிமலைக்கு ஊரை சேவித்த அரியணை என்றவர் ஊருக்குள்ள வந்துட்டார், சாமிகிட்ட பேசிட்டார், சாமிகிட்ட மேலே ஏறுறார். ஏறும் போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லி ஏறணும், நமசிவாயா நமசிவாயன்னு சொல்லி ஏறு என்று எடுத்து சொல்லுகிறார். நான் பாடல சொல்லுகிறேன். வழிபடும் சொல்லை சொல்லிட்டு அழகாக எடுத்து சொல்லுகிறார். நீ வந்து நமசிவாய வரையேறி என்று எடுத்து சொல்லுகிறார். ஆமா, நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை, குமரகுருபரர் வழங்கிய கந்தர் கலிவெண்பா, சிதம்பர சுவாமிகள் வடித்த திருப்போரூர் சந்ததி முறை, தேவராய சுவாமிகள் வடித்த கந்தசஷ்டி கவசம் என்று திருமுருகனை புகழ்வாடி அடியவர்களுக்கு மன ஆற்றலை வழங்கக்கூடிய ஏராளமான அருட்பாடல்கள் திகழ்ந்தாலும் கூட, இந்த அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழும் கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரமும் இவ்வளவு தேனாய் இனிக்க என்ன காரணம்? காரணம் ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ் என்பது அதற்கு அடிப்படை. தமிழ் எங்க போனாலும் இனிமையும் நீர்மையும் தமிழ் நல்லாகும். அது எங்கு எதெல்லாம் தமிழிலே வருகிறதோ அதெல்லாம் இனிப்பா இருப்பதற்கு எந்த விதத்திலையும் நம்ம வந்து மாறு கருத்து சொல்ல முடியாது. இனிமையானது தான், மொழியே இனிமையானது. அதனால்தான் வடநாட்டு வால்மீகி கூட இதை மதுர மொழி என்று சொன்னார். அது அந்த அளவுக்கு அவர் கூட இது இனிச்சிருக்கு. ஆகவே இந்த நிலையிலே அது வந்து நம்ம தமிழ் வந்து இறைவனோடு கொஞ்சுகிற தமிழ், இறைவனோடு அதற்கு இருக்க உரிமை வேற யாருக்கும் இல்லை. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லா அன்பர்களும் எல்லா அருளாளர்களும் என்ன பண்ணுவோம், இறைவனை எந்த ஏன் வாங்க, என் தாய் என்று சொல்லுவாங்க, அம்மை என்று அவர்கள் அப்பன் என்று சொல்வார்கள். இந்த பழனி திருப்பூரில் அன்னையநாதர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, முருகனை பார்த்து மச்சான் அப்படின்னு கூப்பிடுறார். ஆச்சரியமா இருக்குல்ல, மச்சான் என்று கூப்பிடுகிறார். உடனே சாமி பார்த்து, என்னப்பா கொஞ்சம் உரிமை கொடுத்தா உடனே மச்சான் தான் பேசுறீன்னா, இல்லை நான் இன்னும் நேரடியாக மச்சான்னு சொல்ல மன்மதனுக்கு மச்சானேன்றார். ரொம்ப அழகான ஒரு பாத்து. அரிபுத்தி ரசித்தசனு கருமை குறிய திரு மைத்துன வேளே என்று பாடுகிறார். மைத்துன வேளே, இது வரைக்கும் இது வேற யாரும் இப்படி தான் வணங்குகிற வழிபடுகிற ஒரு மூத்தத்தை இவ்வளவு நெருக்கமாக மச்சான்னு கூப்பிடுற அளவுக்கு பாடு. காரணம் என்ன, தமிழுக்கே அந்த உரிமை உண்டு, தமிழுக்கே அந்த இனிமை உண்டு. பாடல்கள் முழுவதும் அதிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அற அற என்பதில் அவர் இன்னொரு அழகாக சொல்ற, நமசிவாய வரையேறி என்று எடுத்து சொல்லுகிறார். நீ போ, ஆனால் அந்த இடத்துல வர அந்த மலையை ஏறும்பொழுது நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே ஏறு என்று சொல்லுகிற பாடல் திருப்பொழுது பார்க்கிறோம். ஆகவே நமசிவாய என்பதற்கும் இன்னொரு இடத்துல நமசிவாய பொருளோனே ரசதகிரி பெருமானன் இன்னொரு பாடல், ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லை என்று தான் அருளாளர்கள் சொல்றாரு. அவர் தான் நேரில் கண்டவர், முருகனை கனவிலும் நினைவிலும் கண்டவர். கண்டவர் பேச்சை கேட்காதீங்கன்னு அடிக்கடி வாரியார் சாமி வச்சிருக்கோம். அதுபோல கண்டவர் சொல்லுகிறார், இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆக அங்கேயும் அரகரா, இங்கேயும் அரகரா. இப்போ அந்த அரகரா என்பது வந்து
வடமொழி தாக்கத்திலே வந்த ஒரு சொல்லாக்கம். அரண் என்பதை வடமொழியில ஹரன் என்று சொல்லுவார்கள். ஹரன் என்பது சிவபெருமானை குறித்தது. ஹரன் ஹரன் ரெண்டு ஹரன் சேர்த்து சொல்றது அடுக்க சொல்லாக வரும்போது வட மொழியினுடைய இலக்கணப்படி என்ன ஆகுதுன்னா நடுவில் ஓகாரம் என்பது புணர்ந்து எழ வேண்டும் என்பது வடமொழி இலக்கணம். அதனால ஹர ஹர என்று நேரடியாக சொல்ல முடியாது வடமொழியில. அதனால அது ஓகாரம் வந்தது அரோஹரா என்று மாறும். ஹரோஹரா என்று அது வடமொழி புணர்வு. தமிழில் அது மாதிரி இல்லை. தமிழிலே ஹரன் என்பது தான் அரண் என்று சொல்லுகிறோம். ஆகவே அரண் அரண் என்று ரெண்டு சொல்லும்போது வடமொழி இலக்கணப்படி அந்த ஓகாரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அரோ அரா என்றெல்லாம் வர வேண்டியதில்லை. இது முழுக்க முழுக்க பழைய சைவ மரபில் எல்லாரும் அர அர என்று தான் சொல்லுவார்கள். அரோ அரா என்றது பின்னால வந்தது. அர 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 இப்போ ஒரு நாகேஸ்வரர் பூஜை செய்கிறார்கள். அவர்கள் முடிந்த உடனே என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய நெடிய வசனங்களை ஒன்று உண்டு. இவங்களை எல்லாம் சிவபெருமானாக வணங்குகிறோம் என்று அதில் சொல்லும்போது ஒவ்வொரு சொல்லி ஒவ்வொரு வெளியையும் சொல்லி முடித்த உடனே எல்லா அன்பர்களும் பக்தர்களும் அர 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 என்று தான் சொல்லுவதாக நம்முடைய நூல்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறது. ஆகவே இந்த அர அர பின்னாளிலே அமைந்த வடமொழி தாக்கினால ஹரோஹரா என்று அதையே தமிழ் அரோஹரா என்று சொல்லிக் கொண்டு இது அதனுடைய வரலாறு. சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 99 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ்.